தேனி மாவட்டம் போடியில் 9 அடி நீளமுள்ள கருஞ்சாறை பாம்பை தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் லாவகமாக பிடித்தனர். நீண்ட நேரமாக போராடி அவர்கள் கால்வாயில் இருந்த பாம்பை பிடித்தனர். பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பாம்பு அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. முறைகேடு புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உடனடியாக நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி விடுவித்தார். சேலம் கருப்பூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜெகநாதன் பணியாற்றி வருகிறார். இவர் போலி ஆவணங்கள் தயாரித்து கட்டடங்கள் கட்ட தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டதாக புகார் எழுந்தது. அதோடு பேராசிரியர்கள் நியமன முறைகேடு உள்ளிட்ட 13 புகார்கள் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்தும் கடந்த ஜனவரியில் உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனை கருப்பூர் காவல் நிலையத்தினர் அதிரடியாக நேற்று கைது செய்தனர். இவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டே பியூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் தனி நிறுவனத்தை தொடங்கியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது மோசடி, கூட்டுசதி, கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அரசு ஊழியர் ஒருவர் வர்த்தகம் சார்ந்த நிறுவனத்தை தொடங்க அனுமதி இல்லாத நிலையில் ஜெகநாதன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பங்குதாரராக நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். மேலும் துணைவேந்தர் ஜெகநாதன் தனியாக கல்வி நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதில் அரசு அலுவலர்களை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டு குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மாஜிஸ்திரேட் தினேஷ்குமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி விடுவித்தார். மேலும் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் 7 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என்றும் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.